ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்கள் ஜெய்ம் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வான்ஸர் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் கூகுள் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் ஒன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்குள்ள போயிருங்க. ஸோ போன உடனே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் வரப்போகிற கேரக்டர். ஸோ ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, பட் இன்னும் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ விடாது, இப்போ விட போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அப்புறம் இந்த ஆண்ட்ரிவ் எலைட் ஆண்ட்ரிவியூ இங்கே நிற்பட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது லாகின் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 27/5 ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு 20ஆம் தேதி. ஸோ இன்னும் 7 நாளில் வந்து சர்வர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதி தான் கைஸ் க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து லாகின் டு ஃபேஸ்புக்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸ்புக்கோட நீங்கள் கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் இது பண்ணியிருந்தீங்கனால வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்குது. ஸோ நேம் வந்து நான் போட்டுக்கிறேன் ஜினேஷ். இமெயில் ஐடியும் போட்டுக்கிறேன். இது தான் இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் நான் வந்து மறைச்சிடுவேன், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா? உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நேம், உங்கள் நேம் எதுவும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ உங்களோட உண்மையான நேம் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ நான் வந்து ஜேஎம் கேமிங்னே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா? ஓகே, ஸோ ஜேஎம் கேமிங் தமிழ் ஓகே, இப்படியே ஃபுல் நேமே கொடுத்துக்கலாம். அப்புறம் ஜாயினை வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் வந்து காட்டலாம். ஸோ இது எப்போ காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி தான். ஸோ என்றைக்கு ஓப்பன் ஆகுமோ ஸோ அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து காட்டும். ஸோ என்றைக்கு டவுன்லோட் காட்டுதோ அந்த அன்னைக்கு தான் டவுன்லோட் காட்டும் எடுக்க முடியும் ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்காக ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு தான் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு கோடு மாதிரி வரும் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் உள்ளே மெயில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெயிலில் வந்து வந்துடும். ஸோ அந்த கோடு வந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ வரலைன்னா வேஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, எம்பி வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணாலும் ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே போகும் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி பக்கெல்லாம் ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அது அடுத்தடுத்து விஷயம். ஸோ ஓகேங்களா? ஸோ 2-3 ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் வரப்போகிற கேரக்டர் இதை பற்றி நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஓகேங்களா அந்த வீடியோலேயே? ஸோ கைஸ், ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு லாகின் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதுதான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ அதோட லாகின் பேஜ் தான் இது. ஸோ ரெண்டு கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எது வந்து ஃபஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இது வந்து ஒரு கொலாபரேஷனோட ப்ரிண்ட் பிக்சர் ஓகேங்களா? ஸோ இதுதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ காஸ்ட்யூம்ஸ் ரெண்டு தாறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்துக்கு போயிடலாமா? வரப்போகிற பெட் தாங்க. ஸோ இதுதான் இந்த அடுத்து வரப்போகிற பெட்டு. ஸோ அந்த யூனிகான் ஹார்ஸுக்கு பார்த்தீங்களா? ஸோ பறக்கிற ஹார்ஸ் தான் வந்து அடுத்து வரப்போகிற பெட்டு. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கோரோ ஓகேங்களா? ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு நடப்பீங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி உட்காந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு நடக்கும்போது எவ்வளோ ஸ்பீட் இருக்குமோ ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிக்கலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை, பட் இது வந்து பவர். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பவரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பவர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அட்வான்ஸர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதுதான் கைஸ் அடுத்து வரப்போகிற எக்ஸாமைட்டோட மாடல். ஸோ என்னடா எக்ஸாமைட்டுங்கிற கொர்க்கோடல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து எதில் அப்படி வர விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொண்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ M1014 விட்டுருக்காங்க. ஸோ அந்த M1014 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமைட் தான் வர போகிறாங்க. ஸோ கொர்க்கோடல் மாதிரி தான் இருக்க போது. ஸோ நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதோட பவர் என்ன அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து அதோட போஸ்ட். ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து என்ன ரொம்ப கொலாபரிச்சு. ஸோ இது என்ன கொலாபரேஷன் தெரில. ஸோ மெக்லாரன் அப்படின்னு சொல்லி ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ ரெண்டு கொலாபரேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒன்று. ஸோ அது ஒரு கொலாபரேஷன், இது ஒரு கொலாபரேஷன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இது ஃபஸ்ட் வரும்னு தெரில. ஸோ இந்த அட்வான்ஸ் சர்வரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் ஓகேங்களா கைஸ். ஸோ இது வந்து அது வரப்போகிற கார் ஸ்கின். ஸோ தரமாக இருக்குதுல்ல. ஸோ அதனால் இந்த பிக்சர் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற இன்குபேட்டரு. ஸோ இன்குபேட்டர்னு பார்த்தீங்கன்னா M16 இன்குபேட்டர் தான் அடுத்து வரப்போகுது. ஸோ அது இதோட பவர்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, பட் அதோட நேம் மட்டும் வந்து லீக் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபார்மான ஒரு நேம் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இன்னும் அதோட பவர்ஸ்ன்னு தெரில. ஸோ பவர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற அப்டேட்ஸ் ஏதோ ஒன்று ரெண்டும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்க லீக் ஆனது வச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், கண்டிப்பாக அந்த வீடியோக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. சொல்கிறப்ப கைஸ் அடுத்த இன்னொரு சந்திக்கலாம். பை பை.